அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இதுவும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், தேவை ஒன்றே ஒன்று தான், தட் இஸ் லாட் ஆஃப் காமன் சென்ஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஏ ரேடியாக்டிவ் நியூக்ளியஸ் இனிஷியல் மாஸ் நம்பர் ஏ அண்ட் அட்டாமிக் நம்பர் இசட் எமிட்ஸ் 2 ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ். ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள்குள்ளே 2 ப்ரோட்டானும் 2 நியூட்ரானும் இருப்பாங்க, அதாவது 4 நியூக்ளியான் இருப்பாங்க. அண்ட் 2 பாசிட்ரான்ஸ். பாசிட்ரானை யாரவன், ப்ரோட்டான் தன்னுடைய பாசிட்டிவ் சார்ஜை இழந்துருச்சுன்னா அது பாசிட்ரானாக வெளியே போயிடும், பீட்டா பார்ட்டிகள், மற்றது நியூட்ரானாக மாறிடும். ரைட், தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டு தட் ஆஃப் ப்ரோட்டான் இன் தி ஃபைனல் நியூக்ளியஸ் வில் பி. ரைட், இப்போ என்ன கேட்குறாங்க, நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க ஃபைனலாக, என் டேஷ் பை இசட் டேஷ். தொடக்க நிறை என் ஏ மற்றும் தொடக்க அணு என் இசட் கொண்ட கதிரியக்க அணுக்குற ஒன்று முதல்ல 2 ஆல்ஃபா துகள்கள் அப்புறம் 2 பாசிட்ரான்களை உமிழ்கிறது. இறுதி அணுக்கருவின் நியூட்ரான் மற்றும் ப்ரோட்டான் எண்களின் விகிதம் கவனமாக செய்யலாமா? இங்கே பாருங்கள், நமக்கு என் பை இசட் கேட்டிருக்காங்க. ரைட், அதாவது ஃபைனல் ஸ்டேஜும் போது என் டேஷ் பை இசட் டேஷ்னு சொல்லலாம். அப்போ அதை ரீச் பண்ணணும். சே அந்த எலமெண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், அதனுடைய அட்டாமிக் நம்பர் இசட் வச்சுக்கலாம், மாஸ் நம்பர் ஏ வச்சுக்கலாம். அப்போ இத்தனை ப்ரோட்டான் இருக்குது, இத்தனை ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இருக்குது, 2 ஆல்ஃபா பார்ட்டிகளை வெளியே விடுது. அப்போ எத்தனை நியூக்ளியான் வெளியே போயிடுவான், ஒன்றுலேயும் 2 ப்ரோட்டானும் 2 நியூட்ரான் இருப்பான், இந்த மாதிரி 2 செட்டு. அப்போ 4 பேர் வெளியே போயிடுவான், 4+4 8 பேர் வெளியே போயிடுவான். அப்போ ஏ-8 ஆயிடுவான். இசட் என்னாகும், இசட்ங்கிறது எத்தனை ப்ரோட்டான்ங்கிறது, எத்தனை பேர் வெளியே போகிறான், 2 ஆல்ஃபா பார்ட்டிகள், ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகள் எத்தனை ப்ரோட்டான், 2 ப்ரோட்டான். இப்போ எத்தனை ப்ரோட்டான் வெளியே போயிட்டா, 4. அப்போ இசட் -4 இதோடு நினைச்சா இல்லை, 2 பாசிட்ரான் வெளியே போகிறான். யாரவன் பாசிட்ரான், ப்ரோட்டான்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ் பிச்சுட்டு போயிடுறான், 2 பேர் போயிட்டான். ரைட், நியூக்ளியான் மாறாது, ஏன்னா அவன் மறுபடியும் எதாவது மாறிக்கிடுவான், நியூட்ரானை மாறிக்கிடுவான், ஆனால் ப்ரோட்டான் போயிடுவான், 2 பேர் போயிடுவான். அப்போ இசட் -4 ஸ்டில் -2 இசட் -6. இதுதான் இவனோட ஃபைனல் பொசிஷன். அதாவது ஏ-8 நியூக்ளியான்ஸும் இசட் -6 ப்ரோட்டான்ஸும் இருக்காங்க. இப்போ எத்தனை நியூட்ரான் இருப்பாங்க, மொத்தத்துலேருந்து உனக்கு கழிச்சிடணும், ஏ-8 - இசட் -6. ஏ-8 - இசட் -6 திஸ் மீன்ஸ் ஏ-இசட் -8 - ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஏ-இசட் -2 சரியா தான் சொல்கிறேன். ஓகே, இசட் -இசட் -6 ரேஷியோ n-by-z-is=a மைனஸ் இசட் -2 டிவைட் பை இசட் -6. ஆன்சருக்கு இருக்குன்னு பாருங்க, ஏ-இசட் -2 டிவைட் பை இசட் -6. ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர், பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், சரியா?